வணக்கம் மக்களே, சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்குவோர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. பணம் தர தேவையில்லை, மகிழ்ச்சியில் இல்லத்தரசிகள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய மையான தகவல் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. சமையல் எரிவாயு சிலிண்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம இல்லத்தரசிகளுக்கு எப்ப தீருமோ, இப்ப தானே வாங்கி ஒரு மாசம் கூட ஆகலையே, எப்ப தீருமோ அப்படிங்கிற பயம் தான் நிறைய வீடுகள்ல இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. போன மாசம் வாங்கினது 40 நாள் வந்துச்சு, இந்த மாசம் 28 நாள் தான் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய இல்லத்தரசிகள் புலம்புறது புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் ஏறதில்லை, ஆனால் 1200-1250 வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் 1118.50 ரூபா தான் சிலிண்டர் விலை அப்படிங்கிற மாதிரி விலையும் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கைக்கு வர்றப்ப 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான மக்கள் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பொறுத்த வரைக்குமே வந்து இந்துஸ்தான் அதே போல பாரத் இந்த ரெண்டு நிறுவனங்களும் தான் அதிகப்படியான விற்பனை செய்கிறாங்க. நாளைக்கு தமிழகம் முழுவதுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500,000 சிலிண்டர்களுக்கு மேலே ஒரு நாளைக்கு மட்டும் விநியோகம் செய்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து விநியோகம் செய்யக்கூடிய கேஸ் ஏசன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை பிடிச்சி நம்ம வீடுகளுக்கு புக் பண்ணிட்டோம்னா வீடுகளுக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த வீடுகளுக்கு வரக்கூடிய சமயத்தில் நம்ம மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ரசீதில் இருக்கிறத விட அதிகப்படியான அமௌண்ட் ஆனது கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அதாவது இப்போ 120 ரூபா அப்படின்னா 1200 ரூபா பக்கம் வாங்குவாங்க. கேட்டா வாடகை சார்ஜ், அந்த சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நம்ம மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற வழி இல்லையே, கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் அந்த எண்ணெய் நிறுவனங்கள் என்ன அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா உங்க ரசீதுல எவ்வளவு பில் இருக்கோ அதை மட்டும் கொடுத்தா போதும், அதற்கு மேல் வாங்கக்கூடிய அமௌண்ட்கள் பூராமே அந்த கேஸ் ஏஜென்சிக்கு வச்சுக்குவாங்க. அது வந்து அரசாங்கத்திற்கோ எண்ணெய் நிறுவனங்களுக்கோ போக போறது கிடையாது. அந்த 1118 ரூபா 1120 ரூபா அப்படிங்கிற பில்லு போடுறது அதுலயே வந்து அந்த கேஸ் ஏஜென்சிக்கு லாபமானது கொடுத்துதான் அந்த விலையான நிர்ணயம் செய்யறாங்க. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு ரசீதுல இருக்கோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஜிஎஸ்டி சேர்த்து கொடுத்தீங்கன்னா போதும், மற்றபடியான அமௌண்ட்களை நீங்க பணத்தை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து புக் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலே, நம்ம வீடுகளுக்கு சிலிண்டர் வர லேட் ஆகுது, நம்ம வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னா நம்ம நேரம் என்ன பண்ணுவோம், நேராக கேஸ் ஏசன்சி எங்கே இருக்கோ, அதாவது கேஸ் விநியோகம் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரும். அப்படி வண்டி எடுத்துக்கிட்டு போய் வாங்கக்கூடிய சமயம் சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு டெலிவரி சார்ஜின் தனியாக கழிச்சிக்கிட்டு, அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் 29 ரூபா 60 பைசா கழிச்சிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அதிரடியான தகவலை சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே இல்லத்தரசிகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான தகவல்னே சொல்லலாம். ஏன்னா இனிமேல் சிலிண்டர் விலையை விட அதிகப்படியான விலை கேட்டாங்க அப்படின்னா யாரும் கொடுக்காதீங்க, அந்த 50 ரூபாய் உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் சொல்ல முடியாது. இனிமேல் இந்த மாதிரி இருந்துக்குங்க. அதற்கு மேல் கேட்டாங்க அப்படின்னா அந்தந்த சிலிண்டர் நிறுவனங்களுக்குன்னு புகார் தெரிவிப்பதற்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும். அந்த நம்பரை தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி புகார் பண்ணுங்க, இந்த மாதிரி 1120 ரூபா அப்படின்னா பில்லு லெவலில் தான் போட்டிருக்கு, 1150 ரூபா தான் போட்டிருக்கு, ஆனால் 1250 ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி புகார் பண்ணுங்க. கண்டிப்பாக விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடித்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க.